மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் சாப்பாடு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முக்கால் வழக்கு கிச்சடி பருப்பும் கால் வழக்கு சாப்பாடு அரிசியும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். அரிசியும் பச்சை பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வழக்குக்கு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்கன்னா இதில் அப்படியே டபுள் தி ரேஷியோ ஊற்றணும். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். கொஞ்சம் விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. கடுகு சீரகம், கடுகு சீரகமும் லைட்டாக பொறியிட்டோம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்க, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் லைட்டாக பிங்க் கலரில் வர வரலும் மட்டும் வதக்குங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இந்த ரைஸுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வணக்கி வச்சிடலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நம்ம வணக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கொதி விடலாம். பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியான பச்சை பயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான பச்சை பயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது ஊறுகாய் கூட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching Miles Kitchen.